Students, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா simplify using product rule. Product rule லனா என்ன? Base common அந்த powers add பண்ணனும். That's all. இதுதான் product rule. இங்க பாருங்க. Product rule அப்படினு எழுதி என்னது a power m into a power n இருந்ததுன்னா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான். டன். இதுதான் என்னது ஃபார்முலா. ஓகே, ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். 5 power 7 into 5 power 3. அப்போ என்ன எழுதிடலாம்? எழுதி ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்னது 5 power 10. 7 plus 3 10. ஓகே, இதெல்லாம் கண்ணை மூடிட்டு போட்டுடணும். ஓகேவா? 3 cube 3 square 3 power 4. இப்போ 3 இருக்குது, ஒன்றும் கவலை இல்லை. 3 ஆட் பண்ணிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஆட் பண்ண என்னது 5 9 3 power 9. தட்ஸ் ஆல், டன். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். சாரி, செகண்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 25 × 32 × 625 × 64. அப்பா வாவ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் போட்டு எழுதணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 25 இருக்கா, அதை நம்ம 5 டிவைட் பண்ணலாம். 5 டிவைட் பண்ணால் 5 × 5 = 25, ரைட்டு. அப்போ இது 25 எப்படி எழுதலாம்? 5 square எழுதிக்கலாம். அதே மாதிரி 32 இருக்கா, 32 16 2 8 திருப்பி 4 2 2, ரைட். ஸோ 32 நம்ம எவ்வளோ 2 டிவைட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ எத்தனை டைம் இருக்குது? 5 இருக்குது. ஸோ 2 power 5 எழுதிக்கலாம், ரைட். அடுத்தது 625. அடுத்து என்னது? 625 நம்ம 5 டிவைட் பண்ணால் 125. எகெயின் 5 டிவைட் பண்ணால் 25. எகெயின் 5 டிவைட் பண்ணால் 5, அதாவது 1, ரைட். இப்போ எங்கே இருக்குது? 5 power 4 இருக்கா, எழுதிக்கலாம், ரைட்டு. அடுத்தது 64. 2 டிவைட் பண்ணால் 32. 2 டிவைட் பண்ணால் 16. எகெயின் 2 8 2 4 2 2 2. ஓகே, 2 power 6, டன். இப்போ பாருங்கள் காமெடியை. இப்போது 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 5 மொத்தம் எவ்வளோ இருக்குது? மொத்தம் இங்கே 4, அங்கே 2. 4 plus 2 என்னது? 6. இன்ட்டு 2 எவ்வளோ இருக்குது? இங்கே 5 இருக்குது, இந்த இடத்துல 6 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11. தட்ஸ் ஆல். இல்லை தான் இதோடைய ஆன்சர். ஓகே, டன். அவ்வளோதாங்க. ஸோ புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல புரியலன்னா சம்பவம் ஸ்பீடாக போனாலும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.